सृष्टि सृष्टुराद्या वहति विधिहुतम या हविः या च होत्री ये द्वे कालं विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वं या माहुः सर्वबीज प्रकृतिरिति ययाः प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिः अवतु वह ताभिः अष्टाभिः ईशः सो शाकुंतलத்துல நம்ம போன கிளாஸ் வந்து இந்த இதோட நிறுத்தினோம் இந்த ஸ்லோகம் அதாவது கான்டெக்ட் இங்க என்ன அப்படின்னா வாசுதேவன் சார் நீங்க வரலங்கிறதுனால ஒரு ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் சொல்லிட்டு போறேன் இன்னும் நாடகத்துக்குள்ள நம்ம போல சூத்திரதாரனும் நட்டியும் பேசிட்டு இருக்கா பேசும்போது பாட சொல்றார் அப்ப வந்து இதை வர்ணிக்கிறார் சாரி பாட சொல்லிட்டு நட்டிய பாட சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அந்த சூத்திரதாரன் வந்து இந்த கிரீஷ்ம ரித்துவை வந்து வர்ணிக்கிறார் சுபக சலீல அவகாஹாக பாட்டல சம்சர்க்க சுரபி வனவாத்தாக பிரச்சாய சுலப நித்ராக நித்ரா திவசாக பரிணாம ரமணீயாக சோ அந்த நாட்கள் அந்த டே வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் அந்த வர்ணிப்புங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்ன மாதிரி எப்படி வந்து அந்த கிரீஷ்ம ரத்து வந்து ஏன்னா இது வந்து ஸ்ருங்காரபரமாக இருக்கின்ற ஒரு நாடகம் அதுக்கு சகாய பூதமாக அது எப்படி இருக்கு அப்படிங்கறத லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன் இப்ப அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அந்த நடி ததா இதி காயதி அவ வந்து பாட சொல்றார் அவ வந்து பாடுறா என்ன பாடுறா அப்படின்னா நீங்க வந்து இதுல பார்த்தேன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பிராகிருதெல்லாம் பேசுவா சம்ஸ்கிருத டிராமா இது வரைக்கும் நீங்க படிக்கலன்னா சொல்றேன் படிச்சிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புருஷன் மேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே சம்ஸ்கிருதம் பேசுவா ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பிராகிருதம் தான் பேசுவா ஏன்னா பிராகிருதம் தான் பேசணும்ங்கிறது இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நமக்கு புக்கு போட்டவா வந்து அது சம்ஸ்கிருதத்துல நமக்கு மாத்தி எழுதியிருக்கா அண்ட் இதி காயதி சோ அவ பாடுறா என்ன அப்படின்னா ஈஷத் ஈஷத் சும்பிதானி பிரமரைஹி சுகுமார கேசர சிகானி அவதம்சயந்தி தயமானாக பிரமதாக கிரீஷ குசுமானி சோ வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவ வந்து எதை வர்ணிக்கிறா இப்ப வந்து நம்ம டிராமாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டபால்னு ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டா டிராமால டபால்னு ஒரு விஷயத்துக்கு தாவ மாட்டான் சோ வந்து என்ன இப்போ இது வந்து ஸ்ருங்காரபரமான ஒரு நாடகம் ஸ்ருங்காரத்துக்கு சகாய பூதமாக இருக்கிற விஷயங்கள் தான் நான் போன கிளாஸ்ல சொன்னேன் அதெல்லாம் தான் உங்களுக்கு விபாவங்கள் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே புஷ்பங்கள் அப்புறம் வந்து பிரமரங்கள் இதெல்லாம் வந்து அதுக்கு போஷகமா இருக்கும் ஸ்ருங்கார ரசத்துக்கு சோ அதை வெளி காண்பிக்கிற மாதிரி ஈஷத் ஈஷத் சும்பிதானி பிரமரைஹி சுகுமார கேசர சிகானி அவதம்சயந்தி தயமானாக பிரமதாக ஷிரீஷ குசுமானி சோ வந்து என்ன அப்படின்னா தயமானாக பிரமதாக பிரமரைஹி ஈஷத் ஈஷத் சும்பிதானி சுகுமார கேசர சிகானி ஷிரீஷ குசுமானி அவதம்சயந்தி இதுதான் இதனுடைய அன்பயம் என்ன அர்த்தம் அந்த ஸ்லோக அர்த்தம் அப்படின்னு பார்த்தேன்னா இங்க இருக்கிற அந்த ஸ்திரீகள்னா என்ன பண்றா அப்படின்னா அந்த ஷிரீஷ புஷ்பத்தை பறிக்க போறா அந்த ஷிரீஷ புஷ்பம் எப்படி இருக்கு அப்படின்னா சுகுமாரம் ரொம்ப கோமலமா இருக்கு சாஃப்டா இருக்கு அந்த சுகுமார கேசர சிகானி அந்த மாதிரி அந்த கேசரம்ங்கிறது பராகங்கள் அந்த அதனுடைய சிகான அக்ரபாகம் அதை வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த ஷிரீஷ குசுமங்களை எல்லாம் வந்து த்வித்யா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு அவைகளை அவைகள் மேல எப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பிரமரைஹி ஈஷத் ஈஷத் சும்பிதானி சோ வந்து ஷிரீஷ குசுமானிக்கு அப்ஜெக்டிவ் வந்து சுகுமார கேசர சிகானி ஈஷத் ஈஷத் சும்பிதானி பிரமரைஹி ஈஷத் ஈஷத் சும்பிதானி அந்த பிரமரங்களால் வண்டுகளால் கொஞ்சம் கொஞ்சமாக சும்பனம் அப்படின்னா முத்தமிடுறதுன்னு அர்த்தம் அவைகள் வந்து அந்த உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த அந்த பூ மேல சோ அந்த அப்படிப்பட்ட அந்த ஷிரீஷ குசுமானி அந்த பூக்களை இந்த தயமானாக பிரமதாக அப்படின்னா தயமானாக அப்படின்னா தயை பொருந்திய அப்படின்னா கிளானிசங்கையா தயா குருவந்தியா அப்படின்னா அவளுக்கு வந்து ஏற்கனவே இந்த ஷிரீஷ புஷ்பங்கள் ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படி ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற அந்த ஷிரீஷ புஷ்பங்களை வந்து பறிக்கிறதுக்கே அவ கொஞ்சம் கஷ்டப்படுறா வருத்தப்படுறா ஏன்னா அது ரொம்ப டெண்டரா இருக்கிறதுனால மேலும் அதுல வந்து இந்த பிரமரங்களனால் அந்த புஷ்பங்களானது சும்பிக்கப்பட்டது சோ அதனாலேயே என்ன அப்படின்னா அவைகள் விழுந்துடுமோ அவைகளுக்கு இன்னும் வந்து அந்த புஷ்பங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயும் தயமானாக பிரமதாக பிரமதாகான ஸ்திரீகள் அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீகள்
ஷிரீஷ குசுமானி அவதம் சயந்தி. அவதம் சயந்தி அப்படின்னா அலங்கார ரூபமாக அவ வச்சுட்டு இருக்கா. கர்ணபூஷணே குர்வந்தி, தன்னுடைய கர்ணபூஷணம் காதுல வந்து பூஷணமாக அதை வந்து வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். இதுக்கு வந்து இங்க வந்து ஸ்ருங்காரபரமாக இருக்கிறதுனால இங்க வந்து இந்த இந்த புஷ்பங்கள், பிரமரங்கள், அப்புறம் வந்து அலங்கரணங்கள், இது எல்லாமே வந்து ஒரு ரசத்துக்கு வந்து விபாவமா இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் ஸ்ருங்கார ரசம். சோ அந்த விபாவ பூதமாக முதல்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றார் கவி. சோ அத வந்து மேலும் என்ன அப்படின்னா, மேலும் இந்த குசுமங்கள் தான் எதுக்கு போஷகம் அப்படின்னா ஆலம்பன விபாவத்துக்கு போஷகமாக இருக்கும். ஏன்னா நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், ஒரு ஃப்ராக்ரன்ஸா ஒரு இடம் இருக்கு, ஒரு உத்தியானம் இருக்கு, ஒரு நீர் வீழ்ச்சி இருக்கு, இந்த மாதிரி ஒரு கண்காட்சி, இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் தான் நமக்கு வந்து ஸ்ருங்காரத்துக்கு எப்பவுமே போஷக ரூபமாக இருக்கும். சோ அதுல அனுபாவம் அப்படிங்கிறது ஆலம்பன விபாவம் அப்படிங்கிறது சாரி அனுபாவம் அப்படிங்கிறது அந்த நாயக நாயிகா அவளுடைய எக்ஸ்சேஞ்சிங் கிளான்சஸ் எல்லாமே அவைகளுக்கு போஷகமாக இருக்கிறது இந்த ஆலம்பன விபாவனம்ங்கிறது. ஆலம்பன விபாவம் அப்படிங்கிறது அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே. சோ இந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து பாடுறான். இதுல அலங்காரம்னு பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து பரிகராலங்காரம். பரிகராலங்காரம்ங்கிறது உங்களுக்கு உச்சிதமான சாவிப்பிராய விசேஷனம் இல்லையா, போன கிளாஸ்லயே பார்த்தோம். அந்த இதுக்கே நம்ம பரிகராலங்காரம் தான் பார்த்தோம், சுபக சலீல அவகாஹா அந்த ஸ்லோகத்துக்கே பரிகராலங்காரம் தான். இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷிரீஷ குசுமானிக்கு வந்து சுகுமார கேசர சிகானி ஈஷச்சும்பிதானி ரெண்டுமே அதுக்கு அப்ஜெக்டிவா வருது, சாவிப்பிராய விசேஷனம். அதே மாதிரி எப்படிப்பட்ட பிரமதாகா, எப்படிப்பட்ட ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தயமானாகா பிரமதாகா, ரொம்ப தயை பொருந்திய, ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு பிரகிருஷ்ட பிரமதாக அப்படின்னாலே பிரகிருஷ்டா மதக ரூப சௌபாகிய ஜனிதா கர்வக அதோட இருக்கிறவா, ஆனா ரொம்ப வந்து ஒரு ஒரு தய சுபாவத்தோட இருக்கின்ற அந்த பிரமதாக ஷிரீஷ குசுமானி அவதம் சயந்தி அலங்கார ரூபேன ஸ்வீகுர்வந்தி அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இதுல அலங்காரம் பார்த்தேன்னா இது ரெண்டுதான், பரிகர அலங்காரம் தான் ரொம்ப முக்கியம் இதுல. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்க ராஜாவோட கமெண்ட்ரி பார்த்தோம்னா பரிகரஹ காவியலிங்கமும் கூட போட்டிருக்கார். காவியலிங்கம்ங்கிறது சமர்த்தனீயசிய சமர்த்தனம், உங்களுக்கு வந்து காவியலிங்கம். மேலும் ஓகே சரி ஓகே ஓகே. சோ அதான், சோ ஈஷத் ஈஷத் சும்பிதானி பிரமரைஹி சுகுமார கேசர சிகானி அவதம்சயந்தி தயமானாக பிரமதாக ஷிரீஷ குசுமானி அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து அந்த நட்டி வந்து பாடுறா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த சூத்திரதாரன் வந்து சொல்றான், ஆரியே சாது கீதம், ஆரியே நன்னா பாடினேன், நன்னா இருந்தது உன்னுடைய பாட்டு அப்படின்னு சொல்றான். அஹோ ராக பத்த சித்த விருத்திஹி ஆலிகிதஹ இவ சர்வதோர் அங்கஹ. சோ வந்து என்ன அப்படின்னா அதாவது அஹோ அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன அப்படின்னா ஒரு 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 ஆச்சரியத்தை கொடுக்கறது, ஒரு என்ன சொல்றது ஆஹா பிரமாதம் அப்படிங்கிற ஒரு இடத்தம். சோ வந்து இங்க அஹோங்கிறதுல என்ன அப்படின்னா அதிர்ஷ்ட பூர்வ ரங்கக, இந்த மாதிரி வந்து ஒரு தர்சனம், ரங்கம்ங்கிறது அங்க இருக்கிற அந்த அந்த ஆடியன்ஸ் இருக்கிற இடம், அந்த ஸ்டேஜ் நடக்கிற எந்த இடத்துல டிராமா வந்து ஸ்டேஜ் பண்ணப்படுறதோ அந்த இடம். சோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததே கிடையாது, அதனால அஹோங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அர்த்தம்னு போட்டிருக்காரு. ராகபத்த சித்த விருத்திஹி ஆலிகிதஹ இவ அப்படின்னா ராகஹ அப்படின்னா ஸ்வர விசேஷா, ராகபத்த சித்த விருத்திஹி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ராகத்தோட கட்டப்பட்ட ஒரு சித்த விருத்தி, ஆலிகிதஹ இவ அப்படின்னா ஒரு சித்திரநியஸ்தஹ இவ அப்படின்னா ஒரு செகண்ட் ஒரு பெயிண்டிங்க்கு எப்படி வந்து ஒரு ஓ எஸ் ஓகே
சோ எப்படி வந்து ஒரு ஒரு பெயிண்டிங் வந்து ஒரு ஒரு சித்திரத்தை பார்த்தோம்னா அதுக்கு ஒரு மூமெண்ட்டும் இருக்காது இல்லையா. அப்படியே சித்திரம்ங்கிறது வரைஞ்சு கொடுத்தோம், வரைஞ்சிட்டோம், வரைஞ்ச சித்திரத்தை நம்ம பார்த்தோம்னா அது அப்படியே கண்ணுக்கு அப்படியே மூமெண்டே இல்லாம அப்படியே இருக்கும். சோ அதுதான் ராகபத்த சித்திர சித்தவர்த்திகி ஆலிகிதா இவ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராகத்துல ஸ்வர விசேஷத்துல ஈடுபட்ட சித்தவர்த்திகி, பத்தம்னா கட்டப்பட்டது, கட்டப்பட்ட மனதோடு இருக்கின்ற காரணத்தினால ஆலிகிதா இவ சர்வதோ ரங்கா. இது வந்து இதுலயும் குமார சம்பவத்திலயும் பின்னாடி வந்து அந்த மன்மதன் வர்ணிக்கும் பொழுது அப்படியே ஒரே சித்திரார்பிதா இவ அப்படின்னு வர்ணிப்பார் காளிதாசன். சோ இந்த இடத்துலயும் என்ன, அதே மாதிரி என்னன்னா ஆலிகிதா இவ சர்வதோ ரங்கா, ரங்கா அந்த ஸ்டேஜ்ங்கிறது அப்படியே வந்து ஏவம் உத்பிரேட்சத்தே ஆலிகிதா இவ, ஒரு அப்படியே ஒரு சித்திரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காணப்பட்டது அந்த ரங்கம். அப்படின்னா எல்லாரும் அப்படியே நிச்சலமா அப்படியே ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அந்த ராகத்தை கேட்டுட்டு இருந்தா உன்னோட பாட்டை. ததிதானி மேலும் என்ன, கதமது பிரகரணம் ஆசிரித்திய ஏனம் ஆராதயாமக. சோ வந்து என்ன, ததிதானி மேல என்ன, இப்ப வந்து நம்ம வந்து எதுக்கோசரம் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, தத் தஸ்மாத் கதமம் கீதிருஷ பிரயோக பிரயுஜதே, பிரயோக அப்படின்னா நாட்டியகதம் பிரயோகம் ஆசிரித்திய ஏனம், ஏனம்ங்கிறது இந்த இத லோகம் இந்த இங்க இருக்கிற இந்த ஆடியன்ஸ எந்த மாதிரி ஒரு நாட்டியகத்தை விஷயத்தை காண்பிக்க போறோம், ஆராதயாமக அப்படின்னா இவாளை எப்படி வந்து மகிழ்விக்க போறோம். ஏன்னா இந்த சூத்திரதாரனும் நட்டியும் இங்க வந்து இந்த டிராமாவினுடைய இன்ட்ரொடக்ஷனை முதலேந்து கொடுத்தா, இப்ப வந்து நீ வந்து முதல்ல வந்து நீ கானேன ரங்க பிரசாதனே கிருதே, ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட பாட்டுனால இந்த ரங்கத்தை வந்து நீ சந்தோஷப்படுத்தின, இதுக்கப்புறம் பிரயோகசிய அப்படின்னா நாடகாதிபேதேன கவிபேதேனச்ச பகுவிதத்வாது கதமம் இது, கதமம்னு எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா நாடகாதி பேதேன, பல நாடகங்கள் இருக்கு அத பல கவிகள் எழுதியிருக்கா, இங்க நம்ம எந்த நாடகத்தை வந்து போட்டு இங்க இருக்கிற இந்த மக்களை வந்து ஆராதையாமக அப்படின்னா அவளை எப்படி மகிழ்விக்க போறோம். ஏவம் கானேன வசீகிருத்தம் ரங்கம் ஆராதையாமக பிரயோக சௌஷ்டவேன புனரப்பி பிரீணாயாமக. சோ இது வரைக்கும் உன்னுடைய பாட்டுனால இந்த இங்க இருக்கிறவாளை வசீகரணம் பண்ணியாச்சு, இப்ப வந்து நம்மளுடைய பிரயோக சௌஷ்டவத்தினால மேலும் அவளை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்ற. அதனா அதான் ஆராதையாமக அப்படிங்கிறது இங்க ராஜா இவர் பார்த்தேன்னா ராமவர்மா ராஜா பார்த்தேன்னா வரி பை வரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே வர்றாரு. ஆராதையாமகன்னு பிரசன்டென்ஸ்ல இருக்கு, ஏன் அப்படின்னா வர்த்தமான நிர்தேசேன விளம்பா மாபூத் இது சூச்சது, வர்த்தமானத்துல போட்டதுனால நம்ம ஆராதிஷ்யாமகன்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல போடல, வர்த்தமானத்துல போட்டதுனால என்னன்னா விளம்பக மாபூத்து, இன்னும் லெட்ஸ் நாட் டிலே ஃபர்தர், ராமாவை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறார். சரியா படிக்கிறேடா யாராவது பிரேமா படிக்கிறேன். எந்த இடத்துல இருந்து அந்த நட்டி சொல்றது, அபிஜானசாகுந்தலம் நாம அபூர்வம் நாடகம் பிரயோகே அதிக்ரியதாம் இதி. சோ வந்து என்ன பண்றா அப்படின்னா, ஏன்னா இவர் கேட்டாரோனும் என்ன டிராமா போட போறோம், என்ன எதை வச்சுட்டு இந்த ஆடியன்ஸ வந்து நம்ம சந்தோஷப்படுத்த போறோம், லெட்ஸ் நாட் டிலே ஃபர்தர் ஆரம்பிக்கலாம்னு சொல்றார். எதை பண்ண போறோம்னு கேக்குறதுக்கு அவ வந்து உடனே பதில் சொல்றா, நனு ஆரிய மிஸ்ரைஹி அப்படின்னா மிஸ்ர சப்தக பூஜ்யவாச்சி இங்க போட்டிருக்காரு பாருங்க. சோ பூர்வோக்தம் ஸ்மாரயதி, முன்னாடி அவரே தானே ஆரம்பத்துல என்ன சொன்னார், ஒரு மூணு பேஜ் முன்னாடி போங்க, காளிதாச கிரதித வஸ்துனா அவிஜான சாகுந்தல நாமதேயன நவேன நாடகேன உபஸ்தாத்தவியம் அஸ்மாதி அப்படின்னு போட்டார் இல்லையா. சோ அதுக்கு வந்து இவர் வந்து இவ வந்து பதில் சொல்றா, நனு ஆரியமிஸ்ரேஹி மிஸ்ர சப்தக பூஜ்யவாச்சி. சோ அது பூஜ்யவாச்சி ஒரு மரியாதைக்கு வந்து சொல்றது, அனேன கதம் பவதா விஸ்மிருதம் இது பிரகாஷத்தை, நீ வந்து ஏன் மறந்தன்னு வந்து கேக்கல, நனு ஆரியமிஸ்ரேஹி பெரிவாளான உங்களால பிரதம் முதலே வந்து ஒரு ஆர்டர் ஹஸ் பீன் பிளேஸ்டு, ஆர்டர் ஹஸ் பீன் கிவன், என்ன அப்படின்னா அபிஜான சாகுந்தலம் நாம அபூர்வம் நாடகம் பிரயோகே அதிக்ரியதாம் தி, அபிஜான சாகுந்தலம்னு பெயருள்ள ஒரு
அபூர்வம், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு அபூர்வமான ஒரு ஒரு பெரிய ஒரு நாடகம், ஒரு நாடகத்தை பிரயோகே அதிக்ரியதாம் இதி, பிரயோகத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க தானே முதல்ல சொன்னேள் அப்படின்னு சொல்றார். இங்க வந்து அனேன சாகுந்தலம், சகுந்தலாம் அதிகிருத்திய கிருத்தம் சாகுந்தலம் நாடக அபிஜ்ஞாயதே அனேன இது அபிஜ்ஞானம் சின்னம் தத் அத்ர அங்குலியம் அபிஜான பிரதானம் சாகுந்தலம் அபிஜான சாகுந்தலம் மத்தியமபத லோபி சமாசம். இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொன்னேன் நினைக்கிறேன் இத. மேலும் என்ன அப்படின்னா தத் பிரசங்கஹச்ச பிரதமே ஓகே நாம இது பிரசித்தம் அபிஜான சாகுந்தலம் நாமன்னு எதுக்கு போட்டிருக்கார் அப்படின்னா ரொம்ப பாப்புலரான அனேன பூர்வம் அபிஜான இத்தியாதி அகதனே அபி காளிதாச இத்தியாதி விசேஷணாபியாம் இதமேவ அபிப்ரேதம் இது ஞாயத்தே இது பிரகாஷ்யத்தே இது அனுவாத ஐயம். சி முன்னாடியே வந்து காளிதாசேன கிரதிதம் சாகுந்தலம் நாம நாடகம் அபிஜான சாகுந்தலம்னு முன்னாடியே போட்டாச்சு. இங்க வந்து அதனாலதான் இங்க காளிதாசன் பேரு போடல, அதனாலதான் அபூர்வ நாடகம்னு போட்டிருக்க. அபூர்வம்னு சொல்றதுனாலேயே அது வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷியஸ் திங், அந்த மாதிரி ஒரு டிராமாவை இங்க வந்து பிரதர்சிக்கணும் அப்படின்னு சொல்றார். மேலும் வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து அதாவது உத்தராம சரிதத்துல வரும் விஷீனாம் புனராத்தியானாம் அர்த்தம் வாக் அனுவர்த்தத்தைன்னு ஒரு ஸ்லோகம் வரும். நம்மளாம் வந்து பேசும்போது வேர்ட்ஸ் யோசிச்சு யோசிச்சு பேசுவோம், சம்டைம்ஸ் யோசிக்காமையும் ஏதாவது தப்பா பேசிடுவோம். ஆனா பெரியவாள்லாம் பேசும்போது என்ன அப்படின்னா அவன் சப்தத்தை யூஸ் பண்ணும் போதும் சரி அதனுடைய அர்த்தம் அர்த்தத்தோட தான் அந்த சப்தத்தை யூஸ் பண்ணுவா. அப்படின்னா அந்த அவ ஒரு சப்தம் சொல்லிட்டானா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய அர்த்தம் வந்து ப்ராப்பர் அர்த்தம் அதோட ஒட்டிக்கும் சரியா. சோ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா ஏன் வந்து இப்ப வந்து ஒரு ஒரு சூத்திரதாரனும் நட்டியும் டிராமாவை ப்ரெசென்ட் பண்றா, முதல்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு இந்த டிராமா காளிதாசன் எழுதினதுன்னு கொடுத்தாச்சு, திரும்பி எதுக்கு அவர் மறந்து போயிட்டு திருப்பி இவன் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா இங்கதான் காவியார்த்த சூச்சனம். பின்னாடி வந்து துஷ்யந்தன் வந்து மறக்க போறான் ஞாபகவசாத்து அந்த சகுந்தலையோட இருக்கிற அந்த இருந்த நாட்களை. பிகாஸ் காளிதாசன் வந்து அவனை ஒரு உத்தம நாயகனா போர்ட்ரே பண்ணிருக்கான். ஆஸ்பர் மகாபாரதம் துஷ்யந்தன் ஒண்ணு இவ்வளவு யோகியம் கிடையாது, ஆனா காளிதாசனை பொறுத்தவரில் அவனுடைய நாயகன் வந்து உத்தம நாயகன். சோ அவன் தப்பு பண்ணான்னு காமிக்கப்படாது, அதனாலதான் அந்த துர்வாசரனுடைய சாபம் அந்த அந்த சாபத்து சாப வசாத்து அவன் மறந்தானே வழிய அவன் நிஜமாவே மறக்கல. சோ அந்த சாப வசாத்து மறந்தானோனோ அந்த விஸ்மரணம் அந்த ஞாபகம் மறந்து போனத காண்பிக்கிற மாதிரி இங்க இருக்கு. இங்க மறந்த மாதிரி சூப்பர் அத்திர டிராமா எழுதியிருக்காரு பாருங்க. இங்க அத்திர சகுந்தலா விஸ்மரணம் பஷாத்து அங்குலிய தர்ஷனேன தத்து ஸ்மரணம் சேதி வக்ஷமான காவியார்த்தக சூச்சியதே. அது வந்து எல்லாம் அப்படியே அப்படியே பட்டு பட்டுன்னு துஷ்யந்தன் மறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லல, இந்த நடி சூத்திரதாரன் மூலமாகவே ஏற்கனவே சொன்னதை திருப்பி ஞாபகப்படுத்துற மாதிரி அவ பண்ணிருக்கா. அது வந்து காவியார்த்த சூச்சனமாக இருக்கு. நல்லா இருக்குல்ல, எப்படி பாருங்க ஒரு ஒரு கமெண்ட்ரினா எஸ் இட் இஸ் நாட் லைக் ரைட்டிங் இஸ்இக்குவல் டு கமெண்ட்ரி ஏவம் இவ்வாறு அந்த மாதிரி கிடையாது. அந்த அந்த காளிதாசன் வந்து வியாக்கியானகாரா வந்து என்ன யோசிக்கிறா அப்படிங்கறது நிஜமாவே அந்த கவியே அவ்வளவு யோசிச்சிருப்பாராங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் நீங்க அபய தீட்சிதர் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி அவரோட டெக்ஸ்டுக்கு அவரே கமெண்ட்ரி எழுதியிருப்பார். ஏன்னா அவர் எழுதினதை மத்தவா வந்து சரியானவும் அதை சொல்லலாம், ஏத்தியும் சொல்லலாம் இறக்கியும் சொல்லலாம். அதனாலேயே இங்க வந்து ராஜா வந்து இவ்வளவு யோசிச்சு எழுதியிருக்காரு அப்படின்னா காளிதாசனும் யோசிச்சுட்டா. நமக்கு அந்த மாதிரி இல்ல அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து அந்த பச்ச இது மிருச்சகட்டிகத்திலயும் அதே மாதிரி காவியார்த்த சூச்சகம். ஆமா இதுல அதுல வந்து வெறும் ஸ்லோகத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இது வந்தது. அஃப்கோர்ஸ் அந்த பஞ்ச கோலம் போடும்போது அதுதான் சொல்றேன் பஞ்ச இத கீழே பூமியில இழுத்துட்டு போறது அது ஒண்ணு, அப்புறம் அந்த மாலை விழறது அது மாதிரி எல்லாம் வந்துட்டு அதுலயும் அது மாதிரி அதான். இந்த மாதிரி நானும் ஆரியமிஸ்ரேகி பிரதமமேவ ஆக்ஞப்தம் அபிஜான சாகுந்தலம் நாம அபூர்வம் நாடகம் பிரயோகே அதிக்ரியதாம் இது மேலபடிங்க. சூத்திரதாரக ஆரியே சம்யக் அனுபோதிதோ அஸ்மி அஸ்மின் க்ஷணே விஸ்மிருதம் கலு மயா. மேலும் என்ன அப்படின்னா
ஆரியே சம்யக் அனுபவித்தோ அஸ்மி, கரெக்டான டைம்ல வந்து எனக்கு வந்து நீ ரிமைண்ட் பண்ணிட்ட இத ஸ்மாரிதா அனுபவித்தோ அஸ்மி அப்படின்னா போதிதகானா சொல்லி கொடுக்கறதுன்னு அர்த்தம், அனுபவிதா அப்படின்னா ரிகலக்ட் பண்ணி கொடுக்கறது. ஸ்மாரிதா அகம் அஸ்மி அகம் இந்த க்ஷணத்துல விஸ்மிருதம் கலு நிச்சயேன மயா என்னால் இந்த சூத்திரதாரன்னால என்னால இது வந்து நாம வந்து மறந்து போயிட்டேன் இத அப்படின்னு சொல்றார். குதஹ அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் ஏன் மறந்து போயிட்டார் அப்படின்னுட்டும் இந்த அடுத்த ஸ்லோகத்துல வருது. தவாஸ்மி கீதராகேண ஹாரிணா பிரசபம் ஹிருதஹ ஏஷ ராஜா இவ துஷ்யந்தஹ சாரங்கேண அதிரம்ஹசா. மேலும் என்ன அப்படின்னா தவாஸ்மி கீதராகேண ஹாரிணா பிரசபம் ஹிருதஹ மேலும் என்ன அப்படின்னா நான் வந்து ஹாரிணா தவ கீதராகேண ஹாரிணா அப்படின்னா மனோகரேன ஹாரிணா அப்படின்னாலே மனதை கவரக்கூடியன்னு அர்த்தம். மனதை கவரக்கூடிய உன்னுடைய இந்த பாட்டுனால என்ன அப்படின்னா தவ கீதராகேன உன்னுடைய இந்த பாட்டுனால அது எப்படி வந்து நான் கவர பிரசபம் ஹிருதா ஹஸ்மி அதுதான் மெயின். தவாஸ்மி தவ கீத ஹாரினா கீதராகேன அகம் ஹிருத பிரசபம் ஹிருதா ஹஸ்மி நான் வந்து என்ன அப்படின்னா உன்னுடைய இந்த பாட்டுனால நான் வேகமாக இழுக்கப்பட்டேன் என் மனதானது வேகமாக கவரப்பட்டது. எது போல அப்படின்றது ஒரு உபமாலங்காரம் வச்சு சொல்றார். ஏஷ ராஜா இவ துஷ்யந்தக சாரங்கேன அதிரம்ஹசா. சோ வந்து அதிரம்ஹசா சாரங்கேன ஏஷ ராஜா துஷ்யந்தக இவ எப்படி இந்த அதிரம்ஹசா அப்படின்னா வேகேன வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சாரங்கேன இந்த மானால் எப்படி இந்த ராஜாவானவன் இழுக்கப்பட்டானோ அது போல நான் இழுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ற. புரியுறதா? சோ ஹி இஸ் இன்ட்ரோடியூசிங் அ கேரக்டர் இன்டு தி டிராமா. ஃபர்ஸ்ட் இதுக்கு ராஜாவை இன்ட்ரோடியூஸ் பண்றார். அதாவது அத ந அசூச்சிதஸ்ய பாத்திரஸ்ய பிரவேச நிர்கமோபிவா. இதெல்லாம் வந்து டிராமாட்டர்ஜி இருக்கு பாருங்கோ. டிராமாக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. எப்படி வந்து காவியத்துக்கு சில ரூல்ஸ் இருக்கோ டிராமா எழுதுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதுபடி என்ன அப்படின்னா ஒரு பாத்திரம் ஒரு கேரக்டர்னுடைய என்ட்ரியா இருக்கட்டும் எக்ஸிட்டா இருக்கட்டும் அது வந்து கண்ணாபினான் இருக்கக்கூடாது. திடீர்னு ஒருத்தன் உள்ள ஓடி வருது, திடீர்னு ஒருத்தன் வெளில வர்றது. இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற டிராமாக்கள் மாதிரி கிடையாது. என்ன ரூல் அப்படின்னா அசூச்சிதசிய பாத்திரஸ்ய பிரவேசக நிர்கமோ வா. எது சூச்சனம் பண்ணாம ஒரு பாத்திரம் ஒரு கேரக்டர்னுடைய என்ட்ரியோ இதுவோ இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அந்த கேரக்டர்னுடைய என்ட்ரிய என்ன அப்படின்னா பாத்திர பிரவேசம் உபமையா தர்ஷய தர்ஷயதி தர்ஷயன்னு தர்ஷயன்னு விஸ்மிருதி ஹேதும் ஆக ரெண்டு பண்றார் இந்த ஸ்லோகம் மூலமாக. உன்ன என்னன்னா ஒரு கேரக்டர்னோட என்ட்ரிய காமிக்கிறார். அது எது மூலமா காமிக்கிறார்னா ஒரு உபமாலங்காரத்தை காமிச்சுண்டு அவருடைய விஸ்மரணத்துக்கு அந்த டிராமா என்ன பண்ண போறோம்னு அவர் மறந்து போனதுக்கு காரணத்தையும் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. ஏன் அப்படின்னா நீ வந்து இந்த ஈஷத் ஈஷத் சும்பிதானிங்கிற நீ பாடினியே அந்த சிங்கார ரச பரமாக இருக்கின்ற அந்த பாட்டை கேட்டுட்டு தவ அஸ்மி கீதராகேன ஹாரினா பிரசபம் இருக்க. சோ வந்து உன்னுடைய அந்த ஹாரினா மனோஹாரேன மனோகரேன தவ பவத்தியாக கீதராகேன அந்த பாட்டுனால அதிரம்ஹசா எப்படி எது போல அப்படின்னா ரொம்ப வேகத்தோட இந்த சாரங்கேன இந்த ஹரிணேன இந்த ராஜாவானவன் எப்படி கவரப்பட்டானோ அதே மாதிரி பிரசபம் அப்படின்னா வேகாத்து பலாத்து அகமபி இருதா நானும் இழுக்கப்பட்டேன். எது போல அப்படின்னா இந்த ராஜா துஷ்யந்தன் போல. அந்த ராஜா துஷ்யந்தன் எப்படி வந்து ஆக்ருஷ்டக அவன் வந்து ஆக்ருஷ்டக அப்படின்னாலே ஹிருதகனா ஆக்ருஷ்ட சித்தக அப்படின்னா சேனா சமீபாத்து தூரம் நீதகச்ச அவன் எவ்வாறு கவரப்பட்டானா ஹி கம்ஸ் வித் இஸ் குரூப் அந்த பேட்ரோலோட வரான் ஆர்மியோட வரும்போது அந்த சேனையிலிருந்து அவன் தனியா வெள்ள வந்து விடுறான். எதனால அப்படின்னா இந்த முன்னாடி போற இந்த மானுனால இழுக்கப்பட்டவன் போல. அது போல எவ்வாறு அவன் இழுக்கப்பட்டானோ அதே போல நானும் உன்னுடைய பாட்டுனால இழுக்கப்பட்டவனாக இருந்து கொண்டு இந்த டிராமா என்னத்த பிரசன்ட் பண்ண போறோங்கிறதே நான் ஒரு செகண்ட் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். வந்து விஸ்மயா மதிகி இதெல்லாம் வந்து வெபிச்சாரி பாவங்கள். நீங்க வந்து இந்த டிராமா படிக்கிறதுக்கு முன்னாடி கோவிதாக்கு வந்து பிரதாபருத்ரியம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அது யாரும் முடிச்சிருக்கேன்னு தெரியல. வாசுதேவன் சார் நீங்க ஒண்ணு போலன்னு நினைக்கிறேன். அந்த புக்கை படிச்சுட்டு நீங்க இப்ப இதுக்கு வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரசம்னா என்னன்னு தெரியும், பாவங்கள்னா என்னன்னு தெரியும்.
ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கேரக்டர்னுடைய இன்ட்ரோடக்ஷன் இன் டு அ பிளே. இது வந்து பிரயோகாதிசயம்னு பேரு இதுக்கு. இத சொல்லிட்டு இவா ரெண்டு பேரும் இது நிஷ்கிராந்தோ, இவா ரெண்டு பேரும் வெளியில போயிடுறா. இது பிரஸ்தாவனா, இதோட வந்து இன்ட்ரோடக்ஷன் சரியா. இந்த ஸ்லோகத்துல அலங்காரம் பார்த்தேன்னா ஒண்ணு உபமா, இன்னொன்னு வந்து காவியலிங்கம். உபமா எப்படிங்கறத நான் சொல்லிட்டேன், எப்படி வந்து அந்த ராஜாவானவர் இழுக்கப்பட்டார் அந்த மானினால், அதே மாதிரி உன்னுடைய பாற்றினால் கவரப்பட்ட நான் இழுக்கப்பட்டவனாக இருக்கிறேன், அது போல் இதுங்கிற மாதிரி. இது காவியலிங்கம் எப்படி இதுக்கு சமர்த்தனம் பண்ணணும் அப்படின்னா, ஏன் மறந்தேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன். முன்னாடி சென்டென்ஸ்ல விஸ்மாரிதம் மயா கதம் கேன காரணேன அப்படின்னு பிருஷ்டே சதி, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி இது நிஷ்கிராந்தம். இதோட வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஆஃப் த டிராமா முடிஞ்சுடுத்து. இதுக்கப்புறம் வந்து நம்ம டிராமாக்குள்ள வந்து போறோம். என்ன அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் நான் படிச்சேன் பிகாஸ் ஐ தாட் இதை சொல்லலான்னுட்டும். இந்த டிராமாவை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ருங்காரபரமான டிராமா, மகாபாரதம் பேஸ் பண்ண ஒரு டிராமா. இது வந்து துஷ்யந்தன் ஒரு ராஜா, அவன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்திரீய வந்து ஏமாத்திட்டான்னு இல்ல, சாபவசத்தால மறந்து போயிட்டான். அப்புறம் அவளுக்கு குழந்தை பிறந்து அவதான் அந்த பரதன் தான் வந்து அவனாலதான் பாரதம்னு வந்தது பேரு. அதெல்லாம் கதை. அதுக்கப்புறம் இத வந்து நம்ம மகாராஜா வந்து இந்த கதைய வந்து எப்படி எல்லாம் வந்து வியாக்கியானம் பண்ணிருக்காருங்கிறது இது ஒரு ஆச்சரியஜனகமான ஒரு விஷயம். இது எக்ஸாமுக்கு எவ்வளவு யூஸ் ஆகுங்கிறது எனக்கு தெரியாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சரியா. இதுல வந்து சூத்திரதாரன் சொல்றா இல்லையா, அந்த சூத்திரதாரன்ங்கிறது யாரு அப்படின்னா, சூத்திரம் அப்படின்னாலே வேத சாஸ்திராதி தாரயதி இது சூத்திரதார. யாரு வந்து வேத சாஸ்திரத்தை வந்து தரிச்சுட்டு இருக்காளோ அவர் யாருன்னா, சாட்சாத் பரமகுருஹு பரமேஸ்வர ஈஸ்வரன். ஓகேவா? சோ இதுல சூத்திரதாரனா வரவோ யாருன்னா பரமேஸ்வரன். நடதி விஸ்வகிருத்தியம் இது நடி, உலகத்துல நடக்கிற விஷயங்களை வந்து யாரு வந்து நடக்க வைக்கிறாளோ அவ வந்து நடி, அவதான் பரமேஸ்வரி. அதனாலதான் அவ ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஆரிய ஆரியன்னு சம்போதனம் பண்ணிக்கிறாளாம். வந்து ஈவன் இன் அதர் டிராமாஸ் ஆரியன் தான் சம்போதனம் பண்ணிப்பார், ஆனா ராஜா வந்து எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த நம்ம இருக்கிற இந்த விஸ்வம் அப்படிதான் அபிரூபம், இந்த சம்சாரத்துலதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல வந்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க முன்னாடி பேஜ வந்து புரட்டினேள் அப்படின்னா, அதுல வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவர் வந்து வேற விதமான ஒரு மீனிங்க சொல்லிட்டு வர்றார். கதையாமி அப்படின்னா நான் வந்து உபதேசாமி, நான் உபதேசம் பண்றேன். என்ன அப்படின்னா, எதுக்கோசரம் அப்படின்னா பூதார்த்தம். பூதார்த்தம் அப்படின்னா அங்க சத்தியார்த்தம்னு சொன்னோம். நீங்க வந்து அந்த சூத்திரதாரன் வந்து சஸ்மிதம் ஆரியே கதையாமி தே பூதார்த்தம்னு ஒரு இடம், அந்த பூதார்த்தம்ங்கிறது சத்தியார்த்தம்னு நம்ம சொன்னோம். இங்க வந்து தத்வஜானார்த்தம், இந்த உலகத்துல நம்ம வந்து ஜீவராசிகளா பிறந்த நம்ம அத்தனை பேரும் என்ன இங்க சத்தியம், எது வந்து அசத்தியம், எதெல்லாம் டெம்பரரி எதெல்லாம் சத்தியம்ங்கிற ஒரு தத்வஜானார்த்தம் அதுதான். ஆ பரிதோஷாது விதுஷாம்னு ஒரு ஸ்லோகம் படிச்சோம் ஞாபகம் இருக்கா, அதுல ஆ அப்படிங்கிறது பரமானந்த லாபாத்து, அந்த பரமானந்த லாபத்துக்கோசரம் இது. அதுக்கப்புறம் விதுஷாம் அப்படின்னாலே ஜீவானாம், இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள். பிரயோகோ நாம சம்சார ஆத்மனி ஆபரிதோஷாது விதுஷாம், அதுக்கப்புறம் பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மனி அப்பிரத்யம் சேதகன்னு பார்த்தோம். ஆத்மனி அப்படின்னா பரமாத்மனி. சோ வந்து அந்த இங்க இங்க பிறந்ததனுடைய ஒரு சத்தியார்த்தத்தை விளக்குற மாதிரி இந்த இந்த டிராமாவை வந்து எடுத்துட்டு போறார். இதுல வந்து சூத்திரதாரனா இருக்கிறது பரமேஸ்வரன், நடியா இருக்கிறது சாக்ஷாத்து சக்தி தேவி. இதுல வந்து என்ன அப்படின்னா, இங்க வந்து இங்க வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்கார். ரிது பிரசங்கேன கால விசேஷ பிரஸ்தாவக, ஒரு ரிது வர்ணனை நடந்ததுன்னா கிரீஷ்ம ரித்து, அதுல வந்து காலத்தினுடைய விசேஷ பிரஸ்தாவம் அப்படின்னா கால சக்கரம்ன்றது எப்படி சுத்துறதுங்கிறது. சுபக அப்படின்னு பார்த்தோம், சுபக சலீல அவகாகாங்கிறது சுபகம்ங்கிற ஒரு சப்தத்தை பார்த்தோம். அது வந்து பிரபஞ்ச சித்தி ஹேதுஹு பஞ்சபூத பரிணாமக, இந்த பஞ்சபூதங்களினுடைய பரிணாமத்தை காமிக்கிறது. ஈஷத் ஈஷத் சுண்டிதானின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், அதுல ஈஷத்துங்கிறதுனால சார சங்கிரக மாத்திரஸ்ய சாத்தியத்துவ பிரதர்ஷனாத்து
சப்த ஸ்பர்ஷாதி விஷய சம்பந்தே அப்படி ஜீவன் முக்தா பவதி. இந்த அதாவது ஜீவன் முக்தா அவஸ்தையில வந்து உங்களுக்கு வந்து இந்திரியங்கள் இந்திரிய நிகிரகம் எல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் அந்த ஒரு ஆத்மாக்கு இத்தனை காலம் கர்மாவை கழிக்கணும் இருந்ததுன்னா இந்த இந்த பஞ்சபூதங்களோடயே அவ வந்து ஜீவன் முக்த அவஸ்தைக்கு போலாம். அது சொல்றது அஹோ அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா, அவித்யா ராகாதி ரஞ்சனாது விஸ்வம் ஈஸ்வரமயம் கட குட்யாதி ரூபம் இது பாவக. அஹோன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா ஒரு பதம், அதனால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அஹோ ராகபத்த சித்த விருத்தின்னு பார்த்தோம் இல்லையா, அதுல அஹோங்கிறது என்ன அப்படின்னா அவித்யா ராகம், அவித்யா வசாத்து ராகாதி வசாத்து இந்த இந்த விஸ்வம் ஈஸ்வரமயம், இந்த பூரா உலகமே ஈஸ்வரமயம், ஒவ்வொரு ஒவ்வொரு ஜடவஸ்து ஒவ்வொரு ஜீவராசி எல்லாத்துக்குள்ளயும் சர்வாந்தர்யாமியா அவர் தான் இருக்காருங்கிறது. வத அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா, மோக நிவத்தையே கதமம் ஆகமம் ஆசிரித்திய மகேஸ்வரம் ஆராதயாமி ஆராதயாமக இது. சோ வந்து கதமம்னு பார்த்தோம் இல்லையா, தது இதானி கதமம் ஆராதயாமக அப்படிங்கிற இடத்துல இந்த மோக நிவத்தையே, இந்த மோகம் இந்த சம்சார ரூபமாக இருக்கின்ற இந்த மோகத்திலேந்து நிவர்த்தி பெற்றுக்கொண்டு எப்படி வந்து ஆகமம்னா வேதங்கள் அதை வைத்து கொண்டு அதை படித்து விட்டு மகேஸ்வரம் கதம் ஆராதையாம அப்படிங்கிறத யோசிப்போம். இந்த மாதிரி ஒன்னொன்னா அப்படியே சொல்லிட்டு வர்றார். இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த டிராமாவை வந்து ஒவ்வொரு அங்கமா எப்படி வந்து வேதாந்த பரமாக வரும் அப்படிங்கிறதுல, ரஞ்சயதி விஸ்வாத்மனா இது ராஜா புருஷகா, அதுதான் துஷ்யந்தன், அவன்தான் புருஷன். அவன் வந்து இப்போ ஒரு ரதத்துல வரப்போறான், எதை சேஸ் பண்ணிட்டு வரான் அப்படின்னா ஒரு சாரங்கம், ஒரு மானை சேஸ் பண்ணிட்டு வரான். சோ வந்து இந்த ரதம் அப்படிங்கிறது தான் மனன ரூபம், நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த ரதம். அந்த ரதத்தை வந்து ஒரு சாதனமா யூஸ் பண்ணிக்கிறான். அந்த மானை துரத்துறதுக்கு எப்படி வந்து நம்ம உலகத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கணும்னு ஆசைப்படும் போது நமக்கு வந்து சக்ஷுரிந்திரியம் உபயோகமா இருக்கும். ஏதோ ஒண்ணத்தை கேட்கணும்னு ஆசைப்படும் போது நம்மளுடைய இந்த ஸ்ரவணேந்திரியம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்மள வந்து விஷயத்தை குறிச்சு நம்மள இழுத்துட்டு போறது எது அப்படின்னா இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் எதுன்னா அஸ்வாகா, அந்த தேர்ல இருக்கிற அந்த ஹார்சஸ். சூதக அந்த இவன் இருக்கான் பாருங்க தேரோட்டி, அவன் தான் பிராண லட்சணக அப்படின்னா கரெக்டா செலுத்தணும் அவன் அந்த தேரை. அதுக்கப்புறம் மிருகா இருக்கு பாருங்க, அந்த சாரங்கத்தை தொடத்தின அந்த ராஜா இப்ப வரப்போறான், அதுதான் என்னன்னா சம்சார அபிலாஷக. இந்த உலகத்துல இருந்துட்டு இத கிடைக்கணும் எனக்கு, அது எனக்கு கிடைக்கணும், அவளுக்கு கிடைச்சிடப்படாதுங்கிற ஒரு ஒரு விஷயத்துல நம்மள வந்து இழுத்துண்டு போற அந்த அபிலாஷம்ங்கிறதுதான் மிருகம். அப்புறம் வைகானசாகா, வைகானசாகானா இந்த பிரதமாங்கத்துல நுழைஞ்ச உடனே இந்த ஆசிரமத்துக்குள்ள போன உடனேயே அந்த முனிகுமாரர்கள் வரா, வந்துட்டு இங்க வந்து ஹண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அவாதான் ஆகாமிக்காக ஆகமிக்காக அப்படின்னா வேதம், அந்த வேதம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஏதத் கர்த்தவியம் ஏதத் ந கர்த்தவியம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை நமக்கு சொல்றது. அதுக்கப்புறம் ஆசிரம பரிகிரக சாதனத்வேன சம்சார அபிலாஷக ஸ்வீகர்த்தவியா இது தத் வாக்கியார்த்தக. அவ ரெண்டு பேரும் உள்ள வந்துச்சு, திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் ஹண்டிங்னு சொல்றா. அதே மாதிரி நமக்கு வேதங்கள் நமக்கு என்னத்த சொல்லி தருது அப்படின்னா, நீ இங்க பிறந்த காரணம் இந்த வேர்ல்டி டிசையர்ஸ அனுபவிக்கிறதுக்கோசரம் இல்ல, இதுல இருந்து நீ வெளியில வா அப்படிங்கிற அந்த சம்சார அபிலாஷத்திலிருந்து வெளில வாங்கறத சொல்றது. அதுக்குதான் நீங்க என்னன்னா ஆசிரம பிரவேசக. ஆசிரம பிரவேசம்ங்கிறது ஒவ்வொரு ஆசிரமமா நம்ம போறோம், பால்யாவஸ்தையில குருகுலம் போறோம், அதுக்கப்புறம் விவாகம் நடக்கிறது, கடைசியில நம்ம வானப்பிரஸ்தம் போய் தனியாசிர ஆசிரமும் போறோம். அந்த ஆசிரம பிரவேசம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க யாரு நமக்கு கைட் பண்ண போறாரு, குலபதி குருகு, அவர் தான் கந்தர், சரியா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சகுந்தலா யாருன்னா அவதான் ஆத்ம வித்யா. சகுந்தலாவும் ஸ்ரீலிங்கம், சகுந்தாகா பக்ஷிணக, சகுந்தாகனா பக்ஷிகள், அந்த பக்ஷிணகனா ஹம்சாகா, ஹம்சாகா அவாதான் பரமஹம்சாக. அந்த தைஹி லாலிதாகா அந்த பரமஹம்சைஹி, அதாவது இந்த கதையை பொறுத்தவரில் மேனகாக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு சம்போகமாயி அதுலேருந்து பிறந்தவோ சகுந்தலை. ஆனா மேனகா அவளை பரித்தியாகம் பண்ணிடுறா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுத்தது யாரு அப்படின்னா பக்ஷிகள். கன்வர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை அதுக்கு போஷகம், அவளுக்கு போஷகம் கொடுத்தது எது அப்படின்னா பக்ஷிகள். சோ அதுதான் சகுந்தாகா, அதனாலதான் அவளுக்கு சகுந்தலையனே பேரு. தைஹி லாலிதாகா, சகுந்தைஹி லாலிதாகா சகுந்தலாகா,
இங்க சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்னா, குலபதிஹி குருஹு, அந்த குருவானவர் சகுந்தாகா பக்ஷிணகா ஹம்சாகனா பரமஹம்சாகா, அந்த பரமஹம்சைஹி லாலிதாக எதுனா அந்த ஆத்ம வித்யா, யாரால அந்த கண்டவர் விண்டிலை விண்டவர் கண்டிலை அந்த மாதிரி பரமஹம்சா அவளால அனுபவிக்கப்பட்ட அந்த ஆத்ம வித்யா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த புருஷன் வந்து ஆசிரம பிரவேசம் ஆனதுக்கு அப்புறம் ஆத்ம வித்யாம், அதுக்கப்புறம் சடார்னு எல்லாம் வந்து பிரகாசிக்காது, அவனுக்கு பலவிதமான இன்னல்கள் வரும், பலவிதமான அட்ராக்ஷன்ஸ் வரும், சரியா? அதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னா அவனுக்கு வந்து சமதம, அதாவது சமதம உபரதி திதிக்ஷான் இருக்கு. இஹ அமுத்திரார்த்த பலபோக விராக சமதமாதி சக்த சம்பத்தி, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள போனோம் அப்படின்னா இதெல்லாம் முதல்ல இருக்கும். சமம்ங்கிறதே உங்களுக்கு என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட், படிப்ப தவிர வேதாந்தத்தை படிக்கிறத தவிர வேற எதுலயும் உங்களுடைய மனசு வந்து ஈடுபடக்கூடாது, அதுதான் சமம். தமம்ங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து இதே மாதிரி வேதாந்த விஷயத்தை தவிர வேற எதுலயும் ஈடுபடக்கூடாது, அப்பதான் உங்களுக்கு ஆத்ம வித்யா கிடைக்கும். இங்க சம தம யாரு அப்படின்னா, இந்த அனசூயா பிரியம்பதான்னு ரெண்டு ஸ்திரீகள், அவளை அவளை வந்து இந்த புருஷனான துஷ்யந்தன் அண்டினாதான் உனக்கு யாரு கிடைப்பா, சகுந்தலை கிடைக்கும். சரியா? அதான் அசூயா அபருஷ வாக்கியாதி வியபேதேனஹி ஆத்ம வித்யா திருஷ்யதே இது சமாதய தாம் ஸ்புட்டி குர்வந்தி இத்தியாதி அர்த்தானாம் பிரதமாங்கே. இது பூரா அந்த பிரதமாங்கத்துல சொல்றார். த்விதியாங்கத்துல வந்து இன்ட்ரொடக்ஷன் யாரு அப்படின்னா, விதூஷகன் உள்ளவரா. விதூஷகன்ங்கிறதே என்ன அப்படின்னா, விசேஷேன தூஷயதி இது விதூஷக அகங்கார தஸ்ய விஷய அனுபவ சித்தாந்த இது ஆத்ம வித்யாயாம் பிரவிற்த்தே புருஷே நிர்வேத. சோ இந்த அகங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆத்ம வித்யால பிரவேசிக்கணும்னு நினைக்கிற ஒரு புருஷனுக்கு வந்து நிர்வேதத்தை கொடுக்கறது, அதுல பிரவர்த்திக்காம பின் இழுக்கிறது, நானாவது இப்படி இறங்குறதாவது, நானாவது இங்க அவமானப்படுறதாவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறான் அந்த புருஷன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மிருகயா அப்படிங்கிறது வேட்டை, அதுல வந்து அந்த அந்த மாதிரி வேட்டை அப்படின்னா ஹிம்சை, அந்த மாதிரி ஒரு வயலன்ஸ்ல ஈடுபட்டுட்டான்னா அவனுக்கு ஆத்ம வித்யாலேருந்து நிவர்த்தி வந்துடும், பிரவிற்த்தி வராது. அதனால அவனை பிரவர்த்திக்கிறதுக்கோசரம் யார இன்ட்ரோடியூஸ் பண்றாரு கவி அப்படின்னா, முனிகுமார பிரவேச, முனிகுமாரர்களுடைய பிரவேசம், ஆசிரமத்தினுடைய சாநித்தியம். அதனால அவனுக்கு அகங்காரம் போறது, இந்த விஷயம் இதுல இருந்து பரித்தியாகம் வருது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது எல்லாம் இருந்த பொழுதிலும் அஞ்சாவது ஆறாவது ஆக்ட்ல அவன் மறந்து போயிடுறான் இல்லையா, துஷ்யந்தன் சகுந்தலைய, அது என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட விஷயாபிசங்கேன உலகத்துல இருக்கிற சம்சாரத்துல இருக்கிற அந்த விஷயத்துல ஈடுபட்டதுனால விஸ்மரணம் ஆயிடுறது. என்ன விஸ்மரணம், எதுக்கு பிறந்தோம், என்ன கத்துண்டோம், குரு உபதேசம் என்ன, எல்லாம் மறந்து போயிடுறது. அது அஞ்சு ஆறுல அவன் மறக்கிறது, அதை இண்டிகேட் பண்றது. ஏழாவதுல என்ன அப்படின்னா, திருப்பியும் புண்ணிய க்ஷேத்திர சாநித்யாது சவிசேஷம் தாம் உபலப்ய பரிபூர்ண ஆனந்த அபூத்து. ஏழாவதுல பரிபூர்ணமான ஆனந்தத்தை அவன் அடையறான் ராஜா. நமக்கு வந்து இங்க பரிபூர்ணமான ஆனந்தம் ஒரு புருஷனுக்கு எது அப்படின்னா, அந்த ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறது. இதுதான் வந்து காளிதாசனுடைய கடைசி வர்க்கு. ஏன்னா இதனுடைய கடைசி ஸ்லோகம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து, ஏன்னா எல்லா டிராமாலையும் கடைசி ஸ்லோகம்ங்கிறது உங்களுக்கு பரத வாக்கியம், அந்த ராஜாவையோ அந்த டிராமா சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ பிரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பிரவர்த்ததாம் பிரகிருதிஹிதாய பார்த்திவஹ சரஸ்வதி ஸ்ருதமஹதாம் மஹீயதாம் மமாபிச க்ஷபயது நீலலோஹிதஹ புனர்பவம் பரிகத சக்திஹி ஆத்மபூ. கடைசியா முடிக்கும் போது என்ன பண்றார் அப்படின்னா, ராஜாவானவன் இந்த உலகத்தை பிரகிருதிஹிதாய பார்த்திவஹ பிரவர்த்ததாம். பிரகிருதிஹிதாய அப்படின்னா லோகஹிதாய, ஜனங்களுக்கு ரட்சண பண்ற மாதிரி பார்த்திவஹன ராஜா, அவன் வந்து பிரவர்த்திக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன, சரஸ்வதி ஸ்ருதமகதாம் மகியதாம், இவ வந்து என்ன அப்படின்னா, சரஸ்வதி வாக் தேவதைய தேவதையானவள், என்ன அந்த என்ன வந்து ஸ்ருதியில சொல்லியிருக்கோ அத சொல்லட்டும். மமாபிஜ க்ஷபயது நீலலோகிதா, நீலலோகிதன்னு சொல்லும் பொழுது அர்த்தநாரீஸ்வரர் ஒரு பக்கம் நீலம் ஒரு பக்கம் லோகிதம், ஒரு பக்கம் அவருக்கு வந்து நீலமா இருக்கும் பாடி, ஒரு பக்கம் வந்து அம்பாள் இருக்கிறதுனால சகப்பா இருக்கும். சோ மமாபிஜ க்ஷபயது நீலலோகிதான்னு சொல்லும் பொழுது, சுத்த பிரம்ம சைத்தன்யம் பிரம்மா விஷ்ணு சிவம் மூணு ருபமாக இருக்கலாம், அவாவாளுக்கு பின்ன ருச்சிர் லோகா, அவருக்கு காளிதாசனுக்கு இஷ்ட தேவத்தையான அந்த ஈஸ்வரன் ஆனவர் எனக்கு இனிமே வந்து ஒரு ஜென்மாவை கொடுக்கப்படாது
எனக்கு வந்து புட்டன் என் டு மை ரீபர்த் அப்படின்னு வேண்டின்ட்டு முடிக்கிறார். இப்படி இந்த ஒரு நோஷன்லதான் இந்த டிராமாவே அவர் எடுத்துன்னு போயிருக்கார் அப்படிங்கிறது மகாராஜாவினுடைய கமெண்ட்ரி. ஆமா, ஏவம் அர்த்தாந்தராணாம் சமாதி தத்ர தத்ர தர்ஷிதா நானாவிதாக லோக விருத்தியாதயச்ச சஹிருதைஹி ஊகனியாக இது சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி பலவிதமான அர்த்தங்கள் வந்து சஹிருதய ஜனங்களால ஊகிக்கப்படட்டும், இதோட நான் நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி காளிதாசன் டெஃபினட்டா யோசிச்சு எழுதியிருக்கணும், இல்லைன்னா அவர் யோசிச்சு எழுதியிருக்கலன்னா இந்த மாதிரி ராஜா வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுக்க மாட்டார். சரியா? ஓகேவா? ரொம்ப நன்றி.